Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த பழத்தை குறித்து பார்க்கப்படுற friends, நாம கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத அசாதாரணமான விஷயங்களை சர்வசாதாரணமா பண்ணிட்டு வராங்க சீனா. சீனா என்னென்னமோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரியலங்க. ராய்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி நிறுவனம் இவங்களுடைய வண்டாவளத்தனால அத்தனையும் லேட்டஸ்டா வெளியிட்டு இருக்காங்க. ராய்டர்ஸ் சாதாரணமான கிடையாது, பிபிசி எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதே மாதிரிதான் இவங்களும் தலை சேர்ந்து செய்தி நிறுவனம். இவங்களுடைய தகவல்கள் பயமா வச்சுதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சீனாவுடைய பிஎல்ஏ பீப்புள் லிபர்டி ஆர்மி அண்ட் சீனாவை தளமா கொண்டியங்கக்கூடிய ஜெனடிக் கம்பெனி ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி கர்ப்பிணி பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. பிகாஸ் சூப்பர் சோல்ஜர் அப்படின்ற விஷயத்த சீனா கையில எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ஜெனடிக்கலி மாடிஃபைட் மஸ்கிட்டோஸ் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஜெனடிக்கலி மாடிஃபைட் சோல்ஜர்ஸ் இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதாங்க சீனாவுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்லலாம். இத பத்தின முக்கியமான விரிவான தகவல் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குட்டி வீடுதான் முழுசா பாருங்க, டெஃபரண்டா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவா வயிற்றுல குழந்தைய சுமக்கூடிய தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்ல என்னெல்லாம் எடுப்பாங்க? குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, குழந்தையுடைய மரபணு எப்படி இருக்கு, அதை சுமக்கக்கூடிய தாய் எந்த வித பிரச்சனையும் இல்லாம அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை கேதர் பண்றதுதான் ப்ரீநேட்டல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீநேட்டல் டெஸ்ட 2013 சீனா வேற அளவுக்கு கொண்டு வராங்க. அதுக்கு பேரு நிப்டி. சோ பிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவுடைய இந்த நிறுவனம் தான் இதையும் முன்னெடுக்கிறாங்க. இந்த நிப்டி ப்ரீநேட்டல் டெஸ்ட் அப்படின்றது பெரிய ஒரு குழந்தைகளுக்கு சோதனை பண்ணக்கூடிய டெஸ்டா மாறிடுது. இது வரைக்கும் இந்த பிஜே டெஸ்ட கிட்டத்தட்ட 80 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் எடுத்திருக்காங்க. இந்த 80 லட்சம் கர்ப்பிணி பெண்களும் சீனாவை சேர்ந்த பெண்மணிகள் கேட்டீங்கன்னா கிடையாது. 52 நாடுகள் சேர்ந்த பெண்மணிகள் இந்த டெஸ்டை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்களேன், ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளை குறிப்பிட்டு இருக்காங்க. அதுல நம்ம இந்தியா பேரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியாவை சேர்ந்த கர்ப்பிணிகளும் இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது உறுதியா சொல்ல முடியல. பட் ராய்டர்ஸ் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நாட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க பாத்திருப்பீங்க. அமெரிக்காக்கு சீனாவுடைய வண்டாவளம் தெரியாம இருக்குமா? அவங்க எப்பத்துல இருந்தோ சீனா நீ செய்யறது நல்லா இல்ல, இதை நிறுத்திக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காங்க. நம்ம சீனா கேக்குமாங்க, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, அப்படிதான் பண்ணுன்ற மாதிரி தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல சிலருக்கு கேள்வி எழுதாங்க, குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்கிறது இயல்பான ஒண்ணு தானே, இது ஏன் இல்லீகலான விஷயமா நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம். அவங்க அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஜெனடிக் டேட்டா இருக்குல்ல, அதை சீனா கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்றாங்க. சீனா கவர்மெண்ட் சாதாரணமான ஆளுங்களா, அவங்க அதை வச்சு என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவாங்க அப்படியே லிஸ்ட் சொல்றாங்க. ஜீன் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதுதான் நாம யார் அப்படின்றதுக்கு பெரிய ஒரு ஆதாரமே. சோ குணாதிசயங்களை முடிவு பண்ணக்கூடியது ஜீன் தான். ஜீனை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஜீனை சீனா நினைச்சா வேற மாதிரி மாத்தலாம், அவங்களுக்கு சாதகமா மத்தவங்களுக்கு பாதகமா. வயிற்றுல வளரக்கூடிய சிசுவுடைய கண்டிஷனை சீன கவர்மெண்ட் ஏன் தெரிஞ்சுக்கணும்? சூப்பர் சோல்ஜர் அப்படின்ற விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்காங்க. இந்த சினிமால எல்லாம் சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் உருவாக்கணும், ஜெனடிக்கலி மாடிஃபைடா அவங்க கிரியேட் பண்ணுன்றதுதான் சீனாவுடைய மாஸ்டர் பிளான். அதுக்கு வயிற்றுல வளர்களுடைய கருவுல இருந்து இந்த ஜீனா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கலாம். இந்த சோதனையில எலி சிக்கிச்சுன்னா அதை ஆராய்ச்சியாளர்கள் பாடா படுத்துவங்க பாருங்க. அதே மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு வயிற்றுல வளர்களுடைய குழந்தைகள். இந்த டேட்டாஸ் எல்லாமே, இந்த ஜீன் டேட்டாஸ் எல்லாமே இவங்க சீனாவுடைய நேஷனல் ஜீன் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை ரன் பண்றது இந்த பிஜே நிறுவனம். அந்த பேங்க்கு நிதி கொடுக்கறது சீனா கவர்மெண்ட் தான். சோ இதுக்கு மேல சொல்ல வேற ஏதாவது இருக்கு? இதுல என்ன கொடுமையான விஷயம்னா வெறும் சீன நாட்டை சேர்ந்த கர்ப்பிணி பெண்மணிகள் அவங்க வயிற்றுல வர குழந்தையோட தகவல் மட்டும் உங்ககிட்ட இருக்காது, பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் ஐரோப்பிய ஆசிய நாட்டில் இருக்காங்கள அவங்களுடைய தகவலும் இவங்க கிட்ட இருக்கு. இது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு நாம கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ராய்டர்ஸ் நிறுவனம் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த நிறுவனம் 500 விமன்ஸ் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜீன் டெஸ்ட். அதுல ஐரோப்பிய ஆசிய பெண்மணிகளும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா மக்கள் தொகை ஆராய்ச்சிக்காக. போலந்து நாட்டை சேர்ந்த 32 வயசு பெண்மணி எமிலியா
இவங்க இந்த ராட்டர் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் கர்ப்பமா இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்டுக்காக போனேன், இந்த ப்ரீநேட்டல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்ப என்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுல கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அதுல என்னதான் கொடுத்திருக்காங்கன்னு படிச்சு பார்ப்போமே, நம்ம கிட்ட தான் நேரம் இருக்கே அப்படின்னு படிச்சு பார்த்திருக்காங்க. படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நிறைய ஷாக்கிங்கான தகவல் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய இந்த ப்ரீநேட்டல் டெஸ்ட்ல உங்க வயிற்றுல வளரக்கூடிய சிசு அதோடைய ஜீன் தகவலை சீன கவர்மெண்ட் கிட்ட நாங்க கொடுப்போம் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இத படிச்சதும் ஆடி போயிடுறாங்க. என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, எதுக்காக என் வயிற்றுல வளரக்கூடிய கருவுடைய தகவலை சீனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பர்பஸ் இந்த ஜீன் தகவலை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பதிலும் ஆப்போசிட் சைட்ல இருந்து வரல அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரிதான் நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உலக நாடுகள் இத பார்த்துட்டு இனியும் சும்மா இருக்க கூடாது, உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆழமா பதிவு செய்யறோம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல தோணுது மறக்காம கருத்துக்களை அப்டேட் பண்ணுங்க சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா புகழும் சத்தியமா அவனுடைய பெருமைக்குரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.